हलो फ्रेंड्स वनकम वेलकम टू डीडीएचबी अमूस किचन इनके वो नाम अमूस किचन में पाकपर अब अलवा गोधुमे अलवा अलवा पड़े ईसियल कंजा अभी कंपा मुझा प्री प्रिपरेशन मुझे अब कुकिंग टाइम मटमें वो मूं मेर धारा एम गोधुम यूस पड़ी अलवा पड़े फर्स्ट स्टेप गोधुम पन मेर ऊ वे नम्बर अरे पाल सेकंड स्टेप शुगर कैरमल रेडी पड़नों அது வந்து திக்காகாமல் இருக்கிறதுக்காக அதாவது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக வெந்நீரும் ரெடியாக வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து கோதுமை பால் எடுத்துகிட்டு அது கூட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். குக் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஜீனி ஆட் பண்ண போகிறோம், சுகர் அந்த சிரப்பும் ஆட் பண்ண போகிறோம், நெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லா உருண்டு திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை, சேர்த்தா நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து 400 கிராம் அளவுக்கு கோதுமை. அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 12 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க, நல்லா ஊறட்டும். 12 மணி நேரத்துக்கு பிறகு அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை தண்ணி சேர்த்து அலசிட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அரைக்காது, அரைபடாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. கோதுமை வந்து கிரைண்டரில் சேர்த்த உடனே சிக்கி சிக்கி தான் அரைபடும், அது அரைக்க அரைக்க ரொம்ப லகுவாயிரும். அரைஞ்சிட்ருக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பாட்டு வந்து கலந்துட்டுருக்கோம். இது நமக்கு தேவையில்லை. அரைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது பந்து மாதிரி தனியாகவே இருக்கும், அதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம், தேவையில்லை. ரெடி ஆகிட்டு இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த அறுக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வெளியே வரும். இது நமக்கு தேவையில்லை, அப்படியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இது சேர்த்து குக் பண்ணக்கூடாது, மீதி இருக்கிற பால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சக்கையும் நமக்கு தேவையில்லை, பால் மட்டும்தான் நமக்கு தேவை. கோதுமை பால் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. தண்ணி மட்டும் மேலே அப்படியே தெளிஞ்சிருக்கும், அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த பால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். திக்கான இந்த கோதுமை பால் மட்டும்தான் நம்ம அல்வா செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கலந்து வச்சுருங்க. தண்ணீர், சுகர், கேரமலைஸ் பண்ணுறதுக்குரிய சுகர், நெய், காஷ்யூ நட். இப்போது வெந்நீர் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதே பேன் கழுவி எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கரிஞ்ச கலர் வேணும், அந்த ஸ்மெல் அல்வாக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கறியை வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் வெந்நீர் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த கேரமலைஸ் பண்ண சுகர் வந்து நமக்கு கெட்டியாகாமல் இப்படியே இருக்கும். இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. அடுத்தது ஒரு திக்கான ஹெவி பாட்டம் பேன், அதையும் ஸ்டவ்வில் வச்சாச்சு, பால் ஊற்றியாச்சு. கோதுமை பால் கூடவே எவ்வளவு பால் நமக்கு இருக்குதோ அதே அமௌண்ட்டில் நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிளறணும், இல்லைனா கட்டி தட்டிடும். நல்லா வெந்து வர்றப்போ ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம். ஜீனியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் கேரமலைஸ் அதையும் சேர்த்துருவோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல சுருண்டு திரண்டு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணி தான் ஆகணும். கரண்டியிலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கீழே அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே கீழே விழும். ஆக்சுவலாக அல்வா வந்து நல்ல ஒரு பெரிய கடாயில் பரந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம கிண்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு திரண்டு வர்றது வந்து நல்லா தெரியும், பார்க்க முடியும். இது வந்து கொஞ்சம் டீப்பான பேன் பாத்திரம் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம். என் கை பாருங்கள் எவ்வளோ செவந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி கை வந்து செவந்துரும் நம்ம வந்து கிண்டுறப்போ, அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இந்த அல்வா கிண்டுறது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே இது இதை நல்லா குக் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடும், மஸ்கொத்தா மாறிடும். பாருங்கள் கரண்டியில் எடுக்கிறேன், ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் வரையிலும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு.
கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் சேர்த்தாச்சு. மறக்காமல் ஸ்டவையும் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும், கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் கோதுமை பால் யூஸ் பண்ணி அல்வா ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கோதுமை அல்வா ரெடி பண்ணியாச்சு. திருநெல்வேலி அல்வானா சும்மாவா, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்க பாருங்கள், நல்லா வரும், அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பிகினிங் டு எண்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பாய்.